ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இந்த வீடியோல எப்படி எங்க அபார்ட்மெண்ட்ல இந்த ரெயின் வாட்டர்லாம் எப்படி சேவ் பண்றாங்க என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரூஃபில் விழுகிற தண்ணி எல்லாம் அப்படியே கட்டரில் கனெக்ட் ஆகி மொத்தமாக கீழே அப்படியே பைப் வழியாக இங்கே வந்து தரையில் பூமியில் விழுந்துடும். இந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா அது நுனியில் பாருங்களேன் எல்லாம் வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கட்டர் வழியாக கீழே வருது. இங்கே கட்டர் இன்ஸ்டாலேஷனே தனி ஒரு பிஸ்னஸ், இது வந்து செப்பரேட்டாக ஒரு கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு பூமியில் தான் உழும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி எம்டி ஏரியா நிறையா கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சிமெண்ட் வரும். இந்த இரும்பு மூடி இருக்குது பாருங்களேன், இதுக்கு கீழே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வாட்டர் சப்ளை பைப்பெல்லாம் போகுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அதேமாதிரி இரும்பு மூடியாக அந்த பைப் லைன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ரிப்பேர் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போது இங்கே உள்ள தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகி இந்த ட்ரைனேஜ் வழியாக உள்ளே கொடுத்துருக்க பைப்பில் போய் ஜாயின் ஆகி வெளியில் போய் ஒரு ரிவரில் கலெக்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம ரெயின் வாட்டர் ட்ரைனேஜை தான் அங்கே வந்து ஸ்ட்ராங் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இது சிட்டி ஆஃப் பிளேனோ, அங்கே இருக்கிற சிட்டி பேர் வந்து பிளேனோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி நிறைய இடம் விட்டுருப்பாங்க. ஸோ முதல்ல மழை தண்ணியெல்லாம் அந்த பூமியில் போய் அப்சர்வ் ஆகி எக்ஸ்ட்ரா வாட்டர் மட்டும் தான் இங்கே வரும். இது வந்து பவர் ஹைட்ரன். இந்த இது வந்து எதுக்குன்னா இப்போ எதாவது தீ பிடிச்சதுன்னா ஃபயர் என்ஜின் வந்து இங்கே நிறுத்தி இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணி தீ அணைச்சிட்டு போயிடும். இங்கே எல்லோரும் நிறைய பெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெட்ஸு இது பண்ணுற வேஸ்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே பார்க்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாம் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் பையில் அள்ளி அந்த குப்பைக்குள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த டாக் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து ஏதோ ஒரு பாக்டீரியா வருமா, அதாவது ஈகோலின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டேஞ்சரஸான பாக்டீரியாவாம். அது வந்து நம்ம ரெயின் வாட்டரில் கலந்ததுன்னா அது லேக்கு போனால் நமக்கு நல்லதில்லை. ஸோ இதனால தான் இவங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சுருக்குறாங்க. இது வந்து சீவேஜ் பைப்லைன்லாம் கனெக்ட் ஆகிற ஒரு இடம், அதாவது நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை டாய்லெட்லேருந்து வர்றது சிங்க்லேருந்து வர்றது இந்த கழிவு தண்ணியெல்லாம் அதில் கலெக்ட் ஆகி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போயிடும். இது வந்து ரெயின் வாட்டரோட கலக்காது, இதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், எந்த இடத்துலையுமே ஸ்மெல்லே வராது. அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஆழமாக பதிச்சிருப்பாங்க. இங்கே எல்லா அப்பார்ட்மெண்ட்டு பார்க்கு எல்லாத்துலேயுமே இதே மாதிரி வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல அந்த ட்ரிப் ட்ரிப்பாக ஊற்றிகிட்டே இருக்கும்ல, நம்ம எல்லாம் சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி எல்லா பக்கமும் இதே மாதிரி ஒரு மரம் செடி எல்லாத்துகிட்டையும் வச்சுருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக 9:00 ஆனால் ஸ்டார்ட் ஆகி எல்லா மரம் குட்டி குட்டி புஷஸ்லாம் வச்சுருப்பாங்களா அப்பார்ட்மெண்ட், அதில் எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பிளான் பண்ணி இங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ மழை எவ்வளோ ஹெவியாக பெஞ்சாலும் ஒரு சொத்து தண்ணி கூட இந்த ரோட்லலாம் நிற்காது, நல்ல எம்டியாக இருக்கும், சொத சொதன் எங்கேயுமே இருக்காது, எல்லாமே நீட்டாக கலந்து பக்கத்தில் உள்ள ரிவருக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி எல்லா பக்கமும் நீட்டாக மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க, மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வாட்டர் சப்ளை இருக்கும்ல, அதுக்குரிய மீட்ரு இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ இதை இது பண்ணிவிட்டு நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வாட்டர் சார்ஜும் பண்ணுவாங்க. இந்த மீட்ரு ஒவ்வொரு பிளாக்குக்கும் அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வாட்டர் மீட்ரு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ தண்ணி உள்ளே வருது அதேமாதிரி வெளியில் வருது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு சென்டரில் எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துலையும் கலெக்ட் ஆகிற தண்ணி எல்லாம் அப்படியே பள்ளமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே போய் கனெக்ட் ஆகி அந்த ட்ரைனேஜில் போய் ஆட் ஆயிரும், எல்லாமே அப்படியே போய் அந்த ரிவருக்கு வெளியில் உள்ள ரிவருக்கு போயிடும், அங்கேருந்து லேக்குக்கு போயிடும். நம்ம நல்லா பிளான் பண்ணி செஞ்சுருப்பாங்க, இது கண்டிப்பாக அப்ரூவல்லாம் வாங்கணும் போல இருக்குது அந்த பிளேனோ சிட்டியில் சிட்டி லிமிட்டுக்குள்ளே. அதுமாதிரி ஒவ்வொரு இதுலேயும் சின்ன சின்ன இது மாதிரி அட்லீஸ்ட் சின்ன புஷாவது கொடுத்துருப்பாங்க. சும்மா நடக்கிறதுக்கு ஒரு சிமெண்ட் பிளாக் மட்டும்தான் வரிசையாக கொடுத்துருப்பாங்க, சைடு எல்லாமே எம்டியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்லெல்லாம் கூழாங்கல்லாம் போட்டு அதுலேயும் வாட்டர்லாம் உள்ளே போகிற மாதிரி பூமிக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நிறைய ட்ரீ கடையிலையும் பண்ணி பவர் சப்ளை கேபிள்லாம் பூமிக்கடியில் தான் வரும். இது வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மரு, இதுக்கு பேர் வந்து பேட் மவுண்டட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஒரு 2-3 இருக்கும், இதை வச்சு எல்லா பக்கம் பவர் சப்ளை கொடுப்பாங்க. வெளியில் பாருங்கள் மீட்டர் இருக்குது பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில். இங்கே ஒருத்தவங்க ஒரு சின்ன டிஷ் வாங்கியிருக்காங்க பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு டிஷ் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக சுத்தமாக வச்சுருப்பாங்க, அதாவது பிளாஸ்டிக்கு குப்பை இதெல்லாம் வெளியில் போட்டிருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து கார்பேஜில் தான் போடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு போய் ரெயின் வாட்டரில் கலந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து வாட்டர் கண்டாமினேஷனுக்கு
இதாகும், அதாவது நீர் மாசுபடுறோம். அது நல்லதில்லை, ஏன்னா அந்த லேக் வாட்டர் தான் நம்ம குடி தண்ணியாக திரும்ப வருது. ஸோ இதில் நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அங்கங்கே ஒரு ஃபயர் ஹைட்ரன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் போகிற பாத்துக்கும் அங்கங்கே வந்து ஒரு இரும்பு மூடி போட்டு மூடியிருக்கிறாங்க. ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் அங்கங்கே இந்த ஃபயர் ஹைட்ரன் வச்சுருக்குறாங்கன்னா, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஃபுல்லாகவே மரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி காங்கிரீட் பில்டிங் இல்லை. ஸோ ஈஸியாக தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரிகாஷனாக அங்கங்கே இந்த ஃபயர் ஹைட்ரன் வச்சுருக்குறாங்க. இது கமர்ஷியல் பிளேசஸ்லேயும் அங்கங்கே ஃபயர் ஹைட்ரன் இருக்கும். ஏன்னா அதுவுமே எதில் கட்டியிருப்பாங்கன்னா, நிறையா போர்ஷன்ஸ் வந்து மரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த கார் பார்க்கிங்கில் ஸ்லோப்பாக வந்து இந்த தண்ணியெல்லாம் மழை தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி போகிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கார் எடுத்துகிட்டு போக முடியும். அல்லது அங்கங்கே தண்ணி பெய்கிற மழைக்கு தேங்கி நிற்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். ஆனால் நல்லா இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஜாலியாக, தண்ணியே இருக்காது, மழை பெஞ்சு முடிஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துலேயே ஏடிஎன்டி போல், அதாவது டெலிஃபோன் போல், அதாவது இன்டர்நெட் போலும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து தான் வீட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனு டெலிஃபோன் கனெக்ஷன்லாம் வரும். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட் லீசிங் ஆஃபீஸுக்கு சுற்றி இருக்கிற ஏரியா. இங்கே பாருங்கள் எவ்வளோ மரங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு. அதே மாதிரி நிறையா இடமும் சும்மா விட்டுருக்காங்க, அதாவது சிமெண்ட்டு போட்டு ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. நடக்கிறதுக்கு மட்டும் சிமெண்ட் பிளாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதனால் நிலத்தடி நீர்லாம் உள்ளேயே நல்லா போயிடும். எக்ஸஸ் ஆகிற வாட்ரு வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வழியாக கனெக்ட் ஆகி போயிடும். இப்போது ஸ்ப்ரிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த புல்லெல்லாம் சூப்பராக பச்சையாக அழகாக இருக்கும், நல்லா ரொம்ப பசுமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மீட்ரு பெட்டி, நம்ம ஊரில் உள்ள மீட்ரு பெட்டி மாதிரி. இந்த ரீடிங் வச்சு தான் நமக்கு வந்து மந்த்லி நம்ம கரண்ட் பில் கட்டுவோம். எங்களுக்கு ஒரு $100 பக்கத்தில் வருது. இந்த மரம் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது, அதாவது நம்ம ஊரில் மாதிரி உள்ள அடர்ந்த மரங்கள், வேப்ப மரம் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. நிறைய நிழல் தர மரம் மாதிரி இல்லை, இதே மாதிரி குத்துச்செடி மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தலையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி புஷஸ் நிறைய அங்கங்கே இருக்கும். இந்த இது வந்து மார்னிங்கில் நிறைய பேர்ட்ஸ் இங்கே இருக்கும். மார்னிங் இந்த சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் வந்து எழுந்திருப்பேன். நான் ரொம்ப குருவி சத்தம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு காலையில் ஏர்லி மார்னிங் கேட்கும். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் வியூ, இதுதான் எங்கள் வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு, 14 பில்டிங்கு பாருங்கள். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு ஃபுல் வியூ, சூப்பராக இருக்கா. இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரு டெலிஃபோன் போலும் இருக்காங்க லாஸ்ட்டில் இந்த கார் பார்க்கிங் தாண்டி. இப்போ பாருங்கள், அழகாக இருக்கா அங்கே, அங்கே சின்ன சின்ன மரம், இந்த மாதிரி சூப்பராக இருக்கா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. எப்படி கார்லாம் வரைக்கும் நிறுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபயர் ஹைட்ரன் இருக்கிற பிளேஸில் நம்ம பார்க் பண்ணக்கூடாது. அதை ரினோவ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு பக்கமும் ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்ருப்பாங்க, அதை நோ பார்க்கிங் அப்படிங்கிற வார்னிங்கோட. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணோம்னா நமக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ கார் அந்த இடத்துல பார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா எமர்ஜென்சி அப்போ அந்த வெஹிக்கிள் வரும்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.